இந்த இடத்துல கொடியேற்றுகிறான், போலீஸ் கம்முனு இருக்கு. கண்ட இடத்துல பெரிய பெரிய பேனர் வைக்கிறான், போலீஸ் கம்முனு இருக்கு. நாம கொடியேற்றினா நீ தாசில்தார்ட்ட அனுமதி வாங்கினியாங்கிறான். உலகத்தில் இல்லாத கொடுமையா இருக்கு. எந்த உலகத்துல தாசில்தார் பர்மிஷன் கொடுத்து கொடியேற்றி இருக்கிறோம், ஆனா விடுதலை சிறுத்தை மட்டும் நூதனமா கண்டுபிடிக்கிறார்கள். ஏதாவது காரணம் சொல்லி கொடிக்கம்பத்தை வந்து உடனே உடைக்கிறான். எல்லா கட்சியும் இருக்கிற இடத்துல நம்ம கொடி பறக்கக்கூடாதுங்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, உன் கொடி கோட்டையில மட்டும்தான் பறக்கணும்னு நினைக்கிறான். இந்த முன்ன மாதிரி முடிச்சவிக்கைகளின் கொடிகளுக்கு பக்கத்தில் உன் கொடி பறக்கிறது. கொடி பறக்கக்கூடாது என்று மிக நுட்பமாக காவல்துறை எனக்கு புத்தி சொல்கிறது. ஒரு நாள் பறக்கும் இந்த கொடியை பார்த்து யாரெல்லாம் அருவறுப்பாக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் சல்யூட் அடிக்கும் காலம். அதற்கு நமக்கு தேவை கட்டுப்பாடு ஒன்றுதான், அதுதான் மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. நம் பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் அணி திரண்டு வருகிறார்கள். நம் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். சாதி மதம் சார்பற்ற முறையில் இந்த இயக்கத்தை ஆதரிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு தயாராகி வருகிறார்கள். நமக்கு தேவை கட்டுப்பாடு என்பதுதான். இந்த ஒன்றையும் நாம் இன்னும் வளர்த்துக் கொண்டால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில்